யோவான் 15:5 சொல்லுகிறது, அவர் திராட்சை செடி, நம்மளோ திராட்சை கொடிகள். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய எல்லாமே அவரை நாடி அவரை நம்பித்தான் இருக்கிறது. ஆமென். நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுடைய சுயத்தில் பலத்தில் எவ்வளோ ஓடினாலும் ஒரு நாள் அது எல்லாமே அது காலியாயிரும். அப்படிதான் கானான் ஊரில் ஆண்டவர் போகும்போது, அந்த திருமணத்துக்காக ஆண்டவர் போகும்போது அவங்க எவ்வளோலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோவோ உழைச்சி தன்னுடைய எல்லா அந்த வாழ்நாளில் சேர்த்து வச்ச எல்லா காசுகளையும் இது பண்ணி, ஆனால் கடைசியில் திராட்சை ரசம் தீந்து போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தனால தான் ஆண்டவர் பழைய திராட்சை ரசத்தை காட்டிலும், முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம காணாத ஆசீர்வாதம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். நம்ம நினைக்கலாம் எல்லாமே முடிந்தது, நம்மளோட வாழ்க்கையில் திருமணத்தில் குடும்பத்தில் வியாபாரத்தில் எல்லாமே அவ்வளோதான், இனி இன்னொரு ஆசீர்வாதம் உயர்வு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் இனிமையாக இருக்கும். ஆமென். நம்மளோட வாழ்க்கையில் இனிமேல் தான் நம்ம பார்க்காத ஆசீர்வாதத்தை, நம்ம பார்க்காத சுவையை ஆண்ட கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்மளுடைய அப்பா இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. யாரையும் பார்க்காம கண்டுக்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி ஆராதிக்க போகிறேன் சொல்கிறோம், கரங்களை சேர்த்து. ஆமென், ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுவோமா, கரங்களை தட்டி உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரெல்லாம் நான் இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரெல்லாம் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்ததும் உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை நான் ஒன்றும் இல்லை. உங்கள் திருபை வேண்டுமே, உங்கள் திருபை அவரை உயர்த்தி. நான் ஒன்றும் இல்லை இயேசுவே, அவருடைய நாமத்தை கூப்பிடுவோமா இயேசுவே. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடுத்த உங்கள் கிருபை, உங்கள் கிருபை இல்லைனா நானும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் உங்கள் கிருபை இல்லைனா இல்லைனா நானும் இல்லை. உங்கள் கிருபை இல்லைனா, உங்கள் கிருபை இல்லைனா நானும் இல்லை. கரங்களை உயர்த்தியோ, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. சபையார் அவரை பார்த்து, நான் ஒன்றும் இல்லை, உங்க
சபையார் அவரை பார்த்து பாசத்தோடு கூப்பிடுவோமா, இயேசுவே எங்கள் செல்ல, இயேசுவே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, பரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, பரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல தகுதி இல்ல. உயர்த்தினது இல்ல நானும் இல்ல உங்க கிருபை இல்ல, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, கரங்களை உயர்த்தி கிருபை. நான் ஒன்றுமில்லை, கிருபை உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உள்ளத்திலிருந்து உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி அவரோட நாமத்தை உயர்த்துவோமா, இயேசுவே இயேசுவே. சபையார் அனைவரும் நான் ஒன்றும் இல்லை இயேசு.
ஜெபத்தை உயர்த்துவோம். Keep on singing Yesu. Yesuve. சபையார் அனைவரும் Yesuve அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்த உயர்த்த உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்கள் மாறும். உங்களை முன்னேறாதபடி தடுத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்கள் மாறும். Yesuve. சொல்ல முடியும் தகுதியே இல்லப்பா எனக்கு, தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல தகுதி இல்ல, தகுதி இல்ல என்னை நானும் மாத்திரமே
நாமத்தை உயர்த்துங்கள். இயேசுவே, இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக சகல நாவும் சகல முழங்கால்களும் முடக்கப்படும். இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே.